இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இதுக்கு தான் உன்னை போலீஸ்காரன் உதைக்கிறான் போல. தோ பாரு சாந்தி, சும்மா உன்னை இவன் அடித்தான் அவன் அடித்தான்னு என்னை கூப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. உன் பிரச்சனையை நீ தான் தனியாக நின்று பார்த்துக்கணும். நீ கூட்ட நேரத்துக்கெல்லாம் என்னால் ஓடி வர முடியாது, புரியுதா? ஏன்டி செல்லம் கோச்சிக்கிற, என் கஸ்டமர்கிட்ட வந்து கேளு, நான் எவ்வளோ தைரியமான ஆளுன்னு உனக்கு தெரியும். சாந்தி பாப்பா. என்ன டோரா? சாந்தி பாப்பா. என்னாடி செல்லம்? சாந்தி பாப்போ. தச்சி சொல்லு. மூடிக்கு நெட்டியே குடி. சரிதான் போடி. தோ பாரு சாந்தி, அடுத்த வாட்டி 10-20 கொடுத்து அந்த போலீஸ்காரனை கரெக்ட் பண்ணி உன் பேக்கெட்டில் போடு. 10-20 வேணா கொடுக்கலாம், அந்த நாதாரியை கரெக்ட் பண்ணலாம் முடியாது. ஏன் சாந்தி பாப்பா, நோக்கு உடம்புல தெம்பு இல்லையா? அவருக்கு சமைச்ச கோழி வேணாமா, சமைஞ்ச கோழி தான் வேணுமா? அதுக்கு நான் எங்கே போவேன்? நீ எங்கே வேணா போ, ஆனால் நாளைக்கு கரோலின் மேமுக்கு பிறந்த நாள், எல்லாம் அவங்கவுங்க பங்கு கொடுத்துட்டாங்க, நீ மட்டும்தான் பாக்கி. நான் காலையிலேருந்து உன்னை தேடிட்டு இருந்தேன், நீ தான் காணோம். அடிப்பாவி, இவ்வளோ காசு வச்சுக்க நான் அந்த 50 ரூபாய கொடுக்கவே மாட்டேன்ற அந்த போலீஸ்காரங்கிட்ட. வா, அந்த பிக்காளி பையனுக்கு 50 ரூபா கொடுக்குறாங்க. நமக்கே வேற வழி இல்லாமல் தானே இந்த ராத்திரி நேரத்தில் தூக்கத்தை விட்டுட்டு இந்த மானங்கிட்ட குழப்ப செஞ்சு சம்பாதிக்கிறோம். அதையும் அந்த நாதாரிங்க பிடின்னு போக விட்டுருவனா? இந்தா என் பங்கு 700 ரூபா. டோரா, அந்த 700 ரூபா கூட. ஏன் கரோலின் மேம் நல்ல மனசுக்கு 700 ரூபா இல்லை, 1000 ரூபா கொடுக்கலாம். இந்தா. ஏன் இவ்வளோ காசு கையில் வச்சு சுற்றின்னு இருக்கா? அதை ஏன் கேட்குற விஜி? ஊரில் என் தம்பியை படிக்க வச்சுட்டு இருந்தேன்ல, அவனுக்கும் நம்மளை மாதிரியே பிரச்சனை. ஃபோனில் டெய்லி என்கிட்ட எழுதுகிட்டே இருக்கான். கூட படிக்கிற பசங்களாம் தினமும் அவன் நடந்துக்கிறத பார்த்துட்டு கிண்டல் பண்ணிக்கினே அசிங்கப்படுத்திக்கினே இருக்குதுங்களாம். செத்துருவன்னு சொல்கிறான். என்ன பண்ணுறது? அதான், அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி என் கூட வச்சுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு தான் இந்த காசை சேர்த்து வச்சிட்ருக்கேன். இந்த குடி, இதை நானும் டோராவும் உன் தம்பிக்காக கொடுக்குறோன்னு வச்சுக்கோ. வேணாம் விஜி, ஏற்கனவே நீ நிறையா செஞ்சுருக்க. வேணாம் குடி, இதை வச்சுக்கோ. விஜி, ஒரு சிறு திருத்தம். என்ன? இனிமே அவன் நம்ம தம்பி மாதிரி இல்லை, தங்கச்சி மாதிரி. தசி போடி, எப்பயுமே உனக்கு கிண்டல் தான். இங்கே பாருடி, தம்பி தங்கச்சியாக மாறுதுல அக்காவுக்கு சந்தோஷத்தை. யா ஷூர் ஷூர் ஷூர். ஆ யா விஜி, நாளைக்கு விஜி விஜி வண்டி நிறுத்தான் 1 செகண்ட். ஆமாம் ஆமாம், கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிக்கலாம். இருங்களேன் என் ஃப்ரெண்டு, நான் போய் என்னன்னு கேட்டுன்னு வந்துடுறேன். ஓகே. ஏய் பிச்சையா, பை பை பிச்சையா. ஹலோ சாந்தி. என்னது பிச்சையாவா? கார்ல வந்து பிச்சை எடுக்கிறோம் போல. யாருக்கிட்ட மொக்க போட்டுனுக்குற? இது என்னோட ஃப்ரெண்ட். ஏய் அழகா இருக்குது. இஸ் இட் சூப்பரா இருக்கு. எப்படி பிச்சை அப்படிலாம் நீ செட் பண்ணுறேன்? என்னம்மா சொல்ற, என்னன்னு கேட்டு பாருடி. மாமா, நானும் நல்லா விசில் ஊதுவேன், கிட்ட வந்து ஊதவா? என்னடி என்ன பார்க்குற? ஒரு 200 ரூபா செலவாகும், பரவாயில்லையா? பெருசாக எதை எடுக்கிறேன் போல. என்னடி புக்குட்டு போல? ஒன்றும் இல்லையா, ஒழுங்காக ஓடிடு. கிட்ட வந்து ஊதன காற்று வராது, சத்தம் மட்டும்தான் வரும். இழுத்து வச்சு அறுத்துடுவேன். ஐயோ, என்ன லுக்குற, ஒழுங்கா ஓடுற. அங்க பிக்கப் பண்ண போயிருந்தோம், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, சைனான்னு நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். பிச்சையா, ஒரு நிமிஷம். ஆடு, அன்னைக்கு கிஞ்ச 100 ரூபா தலை கொடுத்துட்டு போற. நானும் அன்னைக்கு இருட்டில் சரியா கவனிக்காம விட்டுட்டேன். கோச்சிக்காதீங்க மேடம், சத்தியமா நாளை புது 100 ரூபா தலை கொடுத்துட்றேன். இப்போ வேணா நீங்க ஃப்ரீயா தான் வாங்கலாம். அந்த பொட்டி கடைக்கு பின்னாடி. என்னது பொட்டி கடைக்கு போகணுமா? என் கண்ணுலே படக்கூடாது, ஒழுங்கா எழுந்து ஓடிடு.
புது கஸ்டமர் வந்தவனே பழைய கஸ்டமர். ஏய், மூணுன்னு என்றதுக்குள்ள ஒழுங்கா ஓடிடு, இல்ல சைக்கிளோட சேர்த்து சமாதி கட்டிடுவேன். சாந்தி, யூ கம், போயா. வந்துட்டோம். வாட் இஸ் திஸ் சாந்தி? நாளைக்கு வேணா நீங்க ஃப்ரீயா இருந்தீனா. ஆன் தி செருப்பால கூப்பிடுற ராஸ்கல், போடா. மேடம், நாளைக்கு வேணா வரட்டுமா? மேடம், வாட் ஹேப்பன் யா? உங்க செத்த நேரத்தில் தாள் எடுத்துட்டான் பிச்சையா. ஓஹோ, ஐ எம் சாரி சாந்தி. சரி பிச்சையா, அதை விடு, நான் என் ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். யா டார்லிங்ஸ், இங்கே வாங்கலாம். இவரு தான் என் ஃப்ரெண்டு பிச்சையா மேனட். ஹாய். 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 இவ என் க்ளோஸ் ஃப்ரெண்டு விஜி. ஹாய் விஜி. இவ தான் என் செல்லன் டோரா. நைஸ். விஜி, பிச்சையா என்னை கூப்பிடுறாரு, அப்படியே நீங்களும் வாங்கலாம். சும்மா காரில் ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். யா இல்லை, நான் வேற பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்களே போயிட்டு வந்துருங்களேன். ஆமாம். இல்லை சரி டோரா, அப்போ நீ வரையா? இல்லை வேணாம், விஜி தனியாக போகும், நான் அது கூட போகிறேன். ஆமாம், நீங்கள் ரெண்டு பேர் பிரியவே பிரியாதீங்க, சனியனுங்களா. சரி பிச்சையா, நம்ம போகலாம், காரை எடுங்க. பாய் கைஸ். பாய். சாந்தி, நாளைக்கு கரோலின் மேமுக்கு பிறந்த நாள், சாயந்தரம் சீக்கிரமாக வந்துடு, புரியுதா? நான் எப்படி வராமல் இருப்பேன், பிச்சையாகவும் வருவார். எஸ் எஸ், ஐ வில் கம். அப்புறம் நாளைக்கு பார்ட்டியில் கலக்கிறோம். பாய். பாய். காரு போகுமா? போயினா ரெண்டு பேரும் பார்த்து போயிட்டு வாங்க. ஓகேடி, பார்த்து போயிட்டு வா. என்ன சாந்தி, உன் தம்பிக்கு எப்போ ஆப்ரேஷனு? அடுத்த வாரம் பண்ணலான்னு இருக்கேன். பாம்பேக்கெலாம் போகல, பக்கத்தில் கடலூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் நல்லபடியாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. காசுலாம் ரெடி பண்ணிட்டியா? ஏதோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கேன். ஆப்ரேஷன் பொறுத்த வரை எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அதை முடிச்சுட்டு நம்ம ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு பெரிய அளவில் ஒரு பால் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு தான் காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கவலைப்படாதடி, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். விஜி, வட்டிக்கு எங்கேயாவது ஒரு 50,000 ரூபா வாங்கிக்கூடான். யார்கிட்ட? சுலைமான் செட்டிக்கிட்ட வாங்கவா, இல்லை அகர்வால் செட்டிக்கிட்ட வாங்கவா? என்ன அது, லட்டும் ஜிலேபியுமா? ஏண்டி விடைக்கிற, தம்பி ஃபங்க்ஷனுக்கு தானே கேட்குறேன். அடப்போடி இவளே, நம்மளை நம்பி ஒரு 50 ரூபா கொடுக்க மாட்டாங்க, 50,000 ரூபா கொடுப்பாங்களா? ஏன் விஜி, இந்த பேங்க்கில் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. பேங்க்லையா? ம், கிடைக்குமே. ஆனால் காலையில் போகக்கூடாது, ராத்திரி போகணும், கதவை தட்டணும், திறக்கலையா நம்மளே திறந்து எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிட்டு வந்துக்கினே இருக்கணும். ஏன் விஜி இப்படி சொல்கிற, பேங்க்காரெல்லாம் லோன் கேட்டால் கொடுக்க மாட்டான். காத்தால போய் கேட்டு தான் பாரு, வாசல்லே ஒரு செக்யூரிட்டி துப்பாக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பான். நீ லோனு வாயை திறந்தோடனே சொல்றதுக்கு என்ன அதை சொல்ற? என்ன நொன்னதை சொல்ற? போய் கேட்டு தான் பாரு, அப்புறம் தெரியும் நான் சொல்றது என்னன்னு. என்னது இப்படி சொல்லுது அது? நீ ஏறு. சிக்கு மங்கு சிக்கு மங்கு சிக்கு பாப்பா, ஓய் சிக்கு மங்கு சிக்கு மங்கு சிக்கு பாப்பா. ஏய், இன்னைக்கு நைட் நான் வரலடா, நான் என் ஃப்ரெண்டுங்களோட இருக்கேன், வச்சிட்றேன். மச்சா, 9:00 வண்டியெல்லாம் போகுதுடா. விஜி, நீ எதுவும் கண்டுக்காத போய் இரு. 9:00 ஒழுங்கா நில்லுங்க. விஜி, வண்டியை நிறுத்து. பிரச்சனை வேணாம், அந்த போயிடலாம். விஜி, வண்டியை திருப்பி. சனி, நீ சும்மா இருக்க மாட்டே நீ. டேய், என்னடா மூணு திருப்பின்னு வருதுங்க. வரட்டுமே, என்ன பண்ணுங்க. செல்லங்களா, இதில் யார் எங்களை 9:00 கூப்பிட்டது? விஜி, இதோ பேக் மாட்டி நிற்கிறான் இந்த பொ, நம்மளை 9:00 கூப்பிட்டான். நீ என்ன அவ்வளோ பெரிய ரவுடியாடா நீ? இதோ பாருங்க, பேசாதீங்க, மரியாதை பேசுங்க. உங்களுக்கெல்லாம் என்னடா மரியாதை? தோபாரா, அவன் யார் தெரியுமா? நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ரவுடிங்களா நீங்களாம்? நான் ரவுடிலாம் இல்லைங்க, நான் பேங்க்கில் வேலை செய்கிறேங்க. பேங்க்ல வேலை செய்யறியா? ஆமாங்க. அப்படியா? ஆமாங்க, பேங்க்ல வேலை செய்யறங்க. அப்ப எங்களுக்கு லோன் வாங்கி தரியா? கண்டிப்பா வாங்கி தரங்க. சாந்தி, ஏதோ லோன் வாங்கி தரானாண்டி? அப்படியா? அந்த செல்லத்தை என்கிட்ட அனுப்பு. இந்தா போன் நம்பரை கொடு. போடு செல்லம், நம்பரை சொல்லுடா. 8124056755. பேர் லோகு. இங்க வா, இங்க வா. நீ எவ்வளவு பெரிய ரவுடியா வேணாலும் இரு, யார வேணாலும் தெரிஞ்சு வச்சுக்கோ, ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோ.
எந்த ரவுடியும் எங்களை மாதிரி ஆளுங்களை சீண்ட கூட மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. முக்கியமாக நடு ரோட்டில் இந்த மாதிரி குடிச்சிட்டு பப்ளிக்கை தொந்தரவு பண்ணவே மாட்டாங்க. நீ எல்லாம் ஆர்வக்கொள்ளார்னு உன் மூஞ்சிலே எழுதி விட்டிருக்குடா. ஏதாவது செத்தப்பாம்பு அடிக்கத்தான் நீங்கள்லாம் லாய்க்கு. ரவுடி ஆகணும்னு நினச்சா மட்டும் போதாது, அதுக்குண்டான தகுதியை வளர்த்துக்கணும். புரியுதா? சரி கிளம்புங்க, எல்லாம் கிளம்பு கிளம்பு. ஏய் பேங்க் மேனேஜரு, நாளைக்கு காலையில் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். லோன் வாங்கி தரல, அதுக்கப்புறம் குழம்புல போடுற மாங்காயை மட்டும்தான் நீ பார்க்க முடியும். புரியுதா? புரியலங்க. புரியலை? இனிமேல் குழம்புல போடுற மாங்காயை மட்டும்தான் பார்ப்பேன். கீழே குனிஞ்சு பார்த்த ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லுது. இப்போ புரியுதுங்க. சரி சரி, பார்த்து போடுச்சல்ல நீ. ஏய் போங்கடா, பால் புட்டி பசங்களா, கிளம்பு கிளம்பு. எப்படி ஓடுறான் பாரு பயந்துக்குங்க. திடீடி கிடக்குறானுங்க காயலாங்குட்டி பசங்க. ஏ விஜி, ஏண்டி கட்டிலாம் கட்டி அவனை மிரட்டு. ஏண்டி குழந்தை புள்ளெல்லாம் கூட்டு மிரட்டி வச்சுன்னு வா. ஐயோ ராசா, என் கண்ணே பட்டுடும். எப்படி இருக்கா சாரி? நல்லா இருக்கு விஜி. டோரா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கான் சாரி. என்ன விஜி, வேலைலாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? ஆ சாரி, நீ யார்கிட்ட வேலை கொடுத்த? விஜிக்கிட்ட. தரமாக முடிஞ்சுது. சந்தோஷம் காட்டி. ரமேஷே, எப்படி இருக்க ரமேஷே? நல்லா இருக்குங்க. கிட்ட வாடிச்செல்லும், நீ நல்லா இருக்கணும் ராசா. அப்பா டீப்பா. பை. விஜி, பைசா நாளைக்கு தரட்டுமா? ஆ சாரி, நீ எப்போ வேணுமோ கொடு, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஆனால் வேலைன்னு ஒன்று கொடுத்தா இந்த மாதிரி மனசுக்கு திருப்தியாக கொடு. போய் தூங்கினோடனே பட்டுன்னு தூங்கிடணும். எதை பற்றியும் நினைக்கக்கூடாது. முக்கியமாக மனசாட்சி உறுத்தவே கூடாது. செய்கிறது தப்பாக இருந்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கணும்ல. எல்லாம் உன்கிட்டருந்து கற்றுக்கிறது தான் சாரி. நீயே பிரிச்சு பாரு. சொல்லிட்டு போடி. ஒரு செல்போன் கடையை பார்த்து நிறுத்தேன். எதுக்கு? புதுசாக ஒரு ஃபோன் வாங்கணும். அதான் நம்ம ரெண்டு பேர்கிட்டையும் ஃபோன் இருக்குது, அப்புறம் என்னத்துக்கு புது ஃபோனு? நமக்கு இல்லை, ரமேஷுக்கு. அவன் ஃபோன் தண்ணியில் விழுந்துருச்சான். அதான பார்த்தேன், சேவல் சும்மா கொண்டையை ஆட்டாது. ஆ, கொண்டையை ஆட்டுதோ ஆட்டுதோ, முத நேராக பார்த்து நீ வண்டியை ஓட்டு. டோரா ஒரு நிமிஷம் இரு, கதவை திறக்காத. என்னத்துக்கு இப்போ இப்படி கதவை தட்டுறேண்ணா? வாடகை கொடுக்கல. வாடகை கொடுங்க. தேதி என்ன இன்னைக்கு? 30/30. மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிற்பேண்ணா? நாளைக்கு கொடுக்கறது. என்னைக்கு கொடு?
நைனா போயிட்டு நாளைக்கு வா போ. யாருமே வீடு கொடுக்கல உனக்கு, நான் கொடுத்துனேண்ணா. ஏ விஜி நில்றி, என்ன அதிசயமா இருக்கு, டோராவை பின்னாடி காணோம். குழுவில் கரோலின் மேம பார்க்க போறேன்னு காலையிலே கிளம்பி போச்சு. நான் கூட மேம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, போய் நேரில் பார்த்து தம்பியோட விசேஷத்தை எப்போ வச்சுக்கிறதுன்னு வேற கேட்கணும். சரி, என்ன காலையிலே இந்த பக்கம் ஏதாவது கஸ்டமரா? காலையிலே கஸ்டமர் எட்டுனு போயிட்டு எங்கடி மாரடிக்கிறது. அதுவும் இல்லாமல் இந்த நாயங்களுக்கு ராத்திரி ஆனால் சரக்கு அடிச்சாதான் நம்ம ஞாபகம் வரும். அப்புறம் காலையிலே என்ன இந்த பக்கம்? பெக்கிங்க்கு தான் வந்தேன் விஜி. சரி வா, நானும் சும்மா தான் இருக்கேன், வா போகலாம். நீ தான் பெக்கிங்க்கு வரமாட்டேன்னு சொல்லுவியே. டச்சி வா போகலாம். சரி வண்டி இங்கே எடுத்துகிட்டு வா. இங்கே பாருடி ரமேஷும் டோராவும். இன்னமும் டோரா குழுவுக்கு போய்க்குதுன்னு சொன்னேன், அதோ பார் ரமேஷ் கூட எவ்வளோ அழவா குழாயின்னு போகுது. திருட்டு டோரானா? சரி விடு, சின்ன புள்ள சந்தோஷமா இருந்தா சரி தான். சரி நம்ம போவோம். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி கரோலின் மேமுக்கு ஃபோனை போடு. ஏன் இப்போ தேவையில்லாமல் அவங்களுக்கெல்லாம் ஃபோன் போட சொல்கிற? த நான் சொல்கிறத செய், சும்மா ஃபோனை போட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேளு. ஹலோ மேம், பாம்பட்டிங் மேம், எப்படி இருக்கீங்க? எப்போ என்ன மேம் சொல்றீங்க? சாந்தி செத்துடுச்சா, யாரோ கொன்னுட்டாங்களாம். ஹலோ, என்ன எந்த இடத்துல? சரி வை, நான் விஜய் கூட்டினு வரேன். விஜி ஒரு பிரச்சனை, சீக்கிரம் வா. ராஜா தியேட்டர்ல சாந்திக்கு ஏதோ பிரச்சனையா? அப்ப நீ என்ன பாலை குடிச்சிட்டு வந்து நிக்கிறியா?
சரிதா, எல்லாம் இங்கேயே இருங்க, நான் மட்டும் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். விஜி, பொருள் வேணா? தச்சிக்குள்ளே வெயி கொசு அடிக்க கோடாலி எடுத்துகிட்டு போவாங்களா? அப்புறம் உன் கொண்ட ஊசியாலே குத்த போறியா? கொண்ட ஊசி இல்லடி, என் ஊசியாலே வாயிலே குத்த போகிறேன், நல்லா ஊத்துற வரைக்கும் ரத்தம். ஏய், இப்போ நீ ஏன் சிரிக்கிறேன்? போகிறவங்களையும் கெடுத்து விட்ருவோம் போகலாம். இன்னும் போலீஸ் மாமா. விஜய், நானே செம டென்ஷனாக இருக்கேன், ஒழுங்காக ஓடிடு. போலீஸ் மாமா, நானும் தான் டென்ஷனாக இருக்கேன், உன்னை விட்டு எங்கே ஓடுறது? வா, இடிச்சு மோதிக்கலாம். ஏய், வழியை விடு, நான் ஸ்டேஷனுக்கு போகணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது. முதல்ல லைட் ஆஃப் பண்ணு மாமா, முதல்ல நம்ம வேலையை முடிப்போம். அம்மா, ஐயோ, ஏண்டி அந்த இடத்துல பயங்கரமா அடிபட்ட, என்ன செய்யலாம்? புலம்பாத, என்ன பண்றதுன்னு சொல்லு, வலி தாங்கல. என்னது, உட்காந்து உட்காந்து எழுந்திருக்கணுமா? ஏற்கனவே உட்காந்து தாண்டி இருக்கிறேன், ஆனா எழுந்திருக்கதான் முடியல. டோரா, டோரா, ஏதா சாப்பிட இருக்கா? மூடின் தூங்கு. எனக்கு போதும், நீ ஊத்திக்கோ. நிஷா பிறந்த நாள் விட கருளின் மேம் பிறந்த நாள் சூப்பராக இருந்துச்சுல்ல. ஹலோ, சொல்லு ரமேஷ். சரி, நாளைக்கு மதியம் 12 மணிக்கு வந்து ஆசாரியை பார்க்குறேன்னு சொல்லு. ஏன், நேரில் வேணாமா? சரி விடு, நான் போய் அலெக்ஸை பார்க்குறேன். வச்சுட்டுமாயா? நல்லது. யாரு ஆசாரியா? வேணா விஜி, நான் சொன்னா கேளு விஜி. மூடிக்கினு சாப்பிடு, எனக்கு என்ன பண்ணணும் தெரியும். நீ வரலன்னா நான் போய் பார்த்துக்கிறேன். நான் சொல்கிறத கேட்கவே கேட்காது, எப்படியாவது போ. எனக்கு என்ன டோரா? செல்லும் பே. டோரா, நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. சுனாமி மாதிரியோ, பூகம்பம் மாதிரியோ, இல்லை அணுகுண்டு வெடிச்சியோ, இது மாதிரி ஏதாவது ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குதுன்னு வெய், அதில் ஒட்டு மொத்தமாக எல்லா மக்களும் செத்துட்டாங்க, அதில் நம்ம இனம் மட்டும்தான் உயிர் தப்பிச்சிருக்கு. அப்படி ஒன்று ஏதாவது நடந்ததுன்னு வை, அன்னைக்கு தான் நமக்கு விடுதலை, அங்கீகாரம், மிக முக்கியமாக மரியாதை, இதெல்லாம் சேர்ந்தாப்புல கிடைக்கும். ஆனால் இதுமாரிலாம் நடக்க ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறியா? இல்லை இல்லை, அப்போ இந்த ஈனத்தனமான உலகத்தில் நம்ம ஈத்தரையாக சுத்தறதுல தப்பே இல்லைன்ற. வெறும் வேலை பார்க்கறதுக்கு மட்டும்தான் நம்ம லாய்க்கா, வேற எதுக்கும் இல்லையா? அரவாணினா அவ்வளோ இலக்காரமாக போச்சா எல்லாருக்கும்? அரவானிங்கன்னா 10 அடி தள்ளி நின்று மரியாதை கொடுக்கணும். அதுக்காக நான் என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கேன். நம்மளாம் மனுஷன் கூட வாழற நான் நினைக்கிறேன். ஒரு வாழ்க்கைனா ஒரு நெறிமுறை இருக்கணும். உனக்கு தான் லட்டு மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னத்துக்கு இன்னொருத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட போகிற. சரி, போன வந்த செஞ்ச ரைட்டு அவன் புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, நீ என்ன பண்ணியிருக்கணும்? டீஜெண்டாக விலகி இருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கிற? அந்த குட்டான்னு ராத்திரி அவன் வீட்டுக்கு போயிருக்கிற,
அது தெரிஞ்சும் அந்த பெரிய மனுஷன் உன்னை மன்னிச்சு விட்டாயா? ஆனால் கைஷடா திரும்ப நீ நான் பண்ணியிருக்க. அந்த அவ புருஷங்கிட்ட இருந்தும் பிள்ளைங்க கிட்ட இருந்தும் பிரித்து தனி கொடுத்தன வச்சுருக்க. உன் பெருந்தன்மையான நல்ல மனசுக்கு நாங்கள் ஒரு பரிசு தரப்போகிறோம். என்ன விஜயே ரைட்டா? ஏங்க ஏங்க, நாம எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்லண்ணே. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கண்ணே. இப்படி வெறித்தனமா குத்துது. நானே இந்த வீடியோ பார்த்து மிரண்டேன். அது மட்டும் இல்ல, வீட்டை சுத்தி விதவிதமா சாமானுங்க வச்சிருக்குங்க. பெரிய கையா இருக்கும் போல. கூலி படையா இருக்குமோ? இருக்கலாம், ஆனா இதுங்கெல்லாம் நம்ம லிஸ்ட்லயே இல்ல. அவ்வளவு நேக்கா செய்துங்க போல. சரி, அன்னைக்கு என் பையனை தெரிஞ்சுன்னு வந்தது இதுங்க கூட இருக்கிறதானே? ஆமா, அதுங்க ரெண்டும் ஒரே வீட்டுல தங்கி இருக்கிறதா தான் அந்த சாந்தியோட உடன்பிறப்பு சொல்லிச்சு. சரி, இந்த வீடியோ ரகசியமா இருக்கட்டும். முதல்ல கூட்டு பேசி பார்ப்போம். ஒத்து வரலன்னா என்ன பண்ணுமோ பண்ணிப்போம். அண்ணா, தூக்கி மூஞ்சில விட்டு இருந்தா அதுங்களே தம்பிக்கு பாதுகாப்பா வந்து நிக்கண்ண. அந்த மாதிரி தானே அதுங்க. பார்ப்போம், முதல்ல பேசி பார்ப்போம். சரிண்ண, போனை நீங்களே வச்சுங்க, வரண்ண. எப்படி இருந்தாலும் போனை காணணும்னு அதுங்களே போன் அடிக்கும், அப்ப பேசிக்கலாம். வரண்ண. என்னடிண்ணா சும்மா வந்தங்க? மழை வரப்போது உள்ளார இருந்திருக்கலாம்ல. உள்ள வா வா. டோரா, சாந்தி அக்கா சாவச்ச பையனை நீ குத்த போனியா? ஆமா, நானும் ரமேஷ் தான் போனோம். இப்ப என்ன அதுக்கு? ஏந்தா போன? அதுவும் செத்து போச்சு இல்ல, விட்டு தொலைக்க வேண்டியதானே. போலீஸ் வேற வந்துச்சு உன்னை தேடி வீட்டுக்கு. எவன் வந்தாலும் அந்த பையனை போடுறது போடுறது தான். அடிங்க டோரா, உன இங்கே குத்தி கடாசிடுவேன். வேணாம், காசுக்காக சின்ன பையன்கிட்ட போய் தொழிலை காட்டியிருக்கா? அவளுக்காக பேசுகிறோம் அக்கா. சாந்தே காப்பெல்லாம் சொல்லாத, அது காசுக்காக தொழில் போகும் தான். ஆனால் வயசு பசங்களுக்கு அப்படிலாம் நடந்துக்காது. அந்த பையனை பற்றி உனக்கு தெரியாது, அவன் மோசமானவன்.
சாந்தியக்கா சாகும்போது அதுக்கு தான் நான் இருந்தேன். அவன் என்ன பண்ண தெரியுமா உனக்கு?